நமக்கு இந்த உடம்பை கொடுத்து அதை அனுபவிக்க இந்த உலகத்தை கொடுத்து தனு கடன புவன போகத்தை எல்லாம் கொடுத்து நம்மை ஆட்கொள்ள வல்லார். அப்படிப்பட்ட நம்ம உடம்புல கண்ணை பாருங்க, கண்ணு வந்து ஒரு கேமரா மாதிரி. நம்ம இந்த கண்ணால இந்த அருமையான கும்பாபிஷேக விழாவை பாக்குறோம், எல்லா சீரியலையும் பார்க்க முடியுது. இந்த கண்ணிலே நம்மளால என்ன பண்ண முடியும்? அடுத்தது பாருங்க, மூக்கு இருக்க இடத்துல வாயை வச்சாலோ, வாய் இருக்க இடத்துல மூக்கை வச்சாலோ நல்லா இருக்காது. அருமையா நமக்காக அந்த மூக்கு வாயை படுத்துருக்க. அந்த வாயில இருக்கிற நாக்கு இருக்கு பாருங்க, அந்த நாக்கு இல்லைன்னா நம்மளால பேசவே முடியாது. அதனால சாமி நமக்கு அதையும் கொடுத்துருக்காரு. நன்றி சொல்றது சாதாரணமா நான் ஸ்ரீரூத்துல இருந்து சங்கரங்கோயில் வரும்போது பஸ்ல ஒருத்தங்க எனக்கு இடம் கொடுத்தாங்க, உடனே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். சிவபெருமான தேங்க்ஸ் சொல்ல முடியுமா? சாதாரண நம்ம வந்து அவருடைய அன்பத்தான் நமக்கு அவர்கிட்ட காமிக்கணும். நம்மளால என்ன முடியும்? நிலை பெருமா என்னுதிகேல் நெஞ்சே நீவா, நெஞ்சத்தப்பா சொல்றாரு அப்ப சுவாமி ஆறாண்டு. நித்தரும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. சில பேர் ஒரு பிரதோஷத்துக்கு கும்பிட்டா ஒரு மாசம் கும்பிட்டா பலன் சொல்லிட்டு பிரதோஷத்துக்கு பிரதோஷத்துக்கு தான் போற கோயில். ஆனா அப்ப சுவாமியில அப்படி சொல்ல, நித்தரும் எம்பிரானுடைய கோயில் புக்கு உலர் பதன் ஒன் அழகிட்டு மெழுக்குமிட்டு. நம்மளால முடிஞ்சது அந்த தொண்டையாவது சாமி செய்யலாம்ல, அதுவும் முடியலையா? பூமாலை புனைந்தேற்றி புகழ்ந்து பாடி கோயிலுக்கு போகும்போது பூவையாவது கொண்டு போய் சாத்தணும், அதுவும் முடியலையா? தலையார கும்பிட்டு சாமி நமக்கு எதுக்கு தலையை வச்சுட்டு தலைக்கு கழுத்தையும் எங்க அப்பா அடிக்கடி பேச சொல்லுவாங்க. அந்த தலைக்கும் அந்த கழுத்துக்கும் எலும்பை வந்து சாமி மெல்லுசா வளையிற தன்மையில வச்சிருக்காரு. அப்படி வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம தலையை வணங்குறோம். இல்லைன்னா சும்மாவே இப்பவே நமக்கு ரெண்டு கை கொடுத்தோம் சாமியை பார்த்து ரெண்டு கைக்கு கூட மாட்டேங்க, இப்படி இப்படி இப்படிங்க, தப்பு தப்பு தப்புன்னு கணத்தை போடுறோம். எதுக்காக நமக்கு சாமி குடிச்சிருக்காரு அந்த தலைய? தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா செய போற்றி போற்றி என்றும் அலைபுணசே செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலராளில்லே. அது மட்டுமா? ஞான சம்பந்த பெருமான் எப்படி பாடுறாரு? நீ நாளும் நன்னெஞ்சே நிலை கண்டா யாரறிவார், சாங்காளோ வாழ்நாளோ சாய்க்காட்டம் பெருமாற்கே. பூ நாளும் தலை சுமப்ப பாருங்க, பூ எப்படி கொண்டு போறாரு? பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. நாளாம் திருமுறையில அப்பர் பெருமாள் வர்றார். பெரும் குணல் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி. காலையில எந்திரிச்சு எப்படி போனோம்? சாமி அன்போட கும்பிட போனோம். பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு பூவை விரிஞ்சு அது பூ முந்தா நாள் பூ விலை வாங்கி கூடிடும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி வருதுன்னா நாலு நாளைக்கு முன்னாடியே பூவை வாங்கி அதை பிரிட்ஜுக்குள்ள வச்சு அது ஏற்கனவே அது விரிஞ்சிருக்கும், அதை அழுகி அந்த பூ கொண்டு நம்ம சாமிக்கு போடுறோம். அப்படி போட சொல்லு அப்பர் பெருமாள். அரும்போடு மலர்கள் கொண்டு அந்த அரும்பா இருக்கும் போதுதான் தேன் வந்து அந்த மலரை எச்சி பண்ணார். விரிஞ்சிருச்சுன்னா தேன் வந்து அந்த மலரை எச்சி பண்ணிடும். அதுக்குதான் அப்பர் சுவாமிகள் அரும்போடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து சும்மா ஏதோ ஏனதான கடமை போல ஆர்வத்தோடு செய்ய சொல்றாரு. விரும்பினல் விளக்கு தூபம் விதிகினாலிடவல்லாக்கு கரும்பிரில் கட்டி போடுவார் கடவுர் வீரட்டனாரே நம பார்வதீபதையே. அப்படி செஞ்சீங்கன்னா கடவுர் வீரட்டனார் எப்படி கரும்பினில் கட்டி போடுவார்? கரும்பே நமக்கு இனிக்கும், அதையும் விட இனிப்பா நமக்கு வருவாருங்க. அது மட்டுமா? பற்று கொள்வன வாயுழ நாகுழ. வாய் எதுக்கு இருக்கு? சாப்பிடறதுக்கு நினைக்காதீங்க, திருமுறைய பாடணும். பற்று கொள்வன வாயுழ நாகுழ இட்டு கொள்வன பூகுழ நீருழ பற்றை செஞ்சடையானுடன் நாமுழோம் எற்றுக்கோ நமனால் முனி முன்பதே. அப்படி செய்யணும். திருமுற நாயனார் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு. சாதாரணமா நம்ம புண்ணியம் பண்ணா தாங்க சாமியை வழிபட முடியும். அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு மணிவாசக பெருமான் சொல்லுவாரு. அது மாதிரி புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் இந்த ஊர்ல இப்ப எத்தனை பேர் இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்தையும் இந்த யாகசால பூஜையும் எல்லாருமா பார்க்க முடியுது? புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் இங்க கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்க முடியும். இதே தெருவில் இருக்கிறவங்க யாரும் வர முடியலையே, எத்தனை பேர் வர முடிஞ்சது? அதுக்கா சொல்ற புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியானிற்கும் என்னிலே பாவிகள் எம்மிரை ஈசனே. இது தெரியாம நன்னறியாமல் நழுவுகின்றாரே. பாவிகளே இது உங்களுக்கு யார் கும்பிடணும் தெரியலையா? நான் சொல்லல, திருமூலராயனார் சொல்றாரு. அது மட்டுமா?
அது மாதிரி திலகதியா திலகதியாளர் புராண சேக்கலார் பெருமான் பெரிய புராணத்துல திலகதியம்மையார் சரித்திரத்துல புலர்வதன் முன் திருகழகு பணி மாறி புனிரகந்த நலமலியார் சாணத்தால் நன்கு திருமிழுக்கிட்டு மலர் கொய்து கொடு வந்து மாலைகளும் தொடுத்தமைந்து பழகுகளும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்வார். அப்படிப்பட்ட அருமையான பூவை கொண்டு போய் சாமியை வழிபடணும். ஆனா இது கல்யாண மாசம். இங்க நாம நம்ம கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம், ஏகப்பட்ட முகூர்த்த நாள் நாளைக்கு பூ கிடைக்கல. கிடைக்கல என்ன, நிறைய வேலை நமக்கு. மத்ததெல்லாம் வாங்க முடியும், இதை வாங்க முடியுமா? முடியாது. அதுக்குதான் திருமூல நாயனார் முதல்ல புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு சொன்ன மாதிரி இப்ப சொல்றாரு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சை இலை. ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணு கவலைப்படாதீங்க, பச்சை இலைய போடுங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த எந்த மாதிரி இலை அப்படின்னு சொன்னால், விநாயக பெருமானுக்கு பிடிச்சது அருகம். எந்த கஷ்ட காலத்திலயும் நமக்கு கிடைக்குங்க, எங்கனாலும் ஈஸியா கிடைக்கும். எவ்வளவு விலையும் நீங்க கொடுக்க வேண்டாம். அதை எடுத்து கழுவி விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புள் சாத்தினா அதுவே பெரிய விஷயம். அதத்தான் இன்னைக்கு அருமையான அருகு என்ற தலைப்பு. அடியின் சிறிது நேரம் நேரமாகிவிட்டது, எனக்கு கவலைப்பட வேண்டாம். சிறிது நேரம் சிந்தனையாற்ற உள்ளேன். மிதிலாபுரி, மிதிலாபுரிங்கிற ஒரு நகரத்துல ஜனகன்கிற ஒரு மகாராஜன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்படி இருப்பான் கேட்டா, எது இருக்க கூடாதோ அது அவன் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. எது ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மலங்களும் அவனுக்கு அதிகமாவே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஜனக மகாராஜா, நானே பிரம்மங்கிற ஒரு அகந்தையில எல்லார்கிட்ட என்னாலதான் இது நடந்துச்சு, என்னாலதான் இவ்வளவு செல்வ மதிப்போட இருக்கிறோம், நான் தான் எல்லாருக்கும் காரணங்கிற மமதையில அழைஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப ஏற்பட்ட ஜனக மகாராஜாவ ஒரு நாள் அவருடைய அரண்மனைக்கு வந்து நாரத மகர்ஷி தரிசிக்க வர்ற. சிவனடியார்களை வீட்டுக்கு வந்தவங்களை உபசிக்கிறது உபசரிக்கிறது இளையான்குடி மாறனாயினா சிறத்தரத்தை சொல்லுவாரு. சேக்கிலார் பெருமாள் அருமையா, கொண்டு வந்து மலை புகுந்து புறாவ பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைதியத்தினில் ஒப்பினா அண்ட நாயக தொண்டரிச்சையில் அமுது செய்ய அழித்துடா நம பார்வதீபதே அழகரமகாரு. அப்படிப்பட்ட தொண்டு செய்யணும்னு இளையான்குடி மாறனாயினா சரித்திரத்துல சேக்கிலார்மார் சொல்லுவார். இவர் என்ன செஞ்சாரு, ஜனக மகாராஜா நாரத மகர்ஷிய ஒரு ரிஷியிலே நினைக்காம அவரு அவரை சட்டையே பண்ணாம எல்லாமே அவர்கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருந்தார். அவரை மதிக்க தவறிட்டார். உடனே நாரத மகர்ஷி, ஆஹா, எல்லாம் இந்த சிவபெருமான் கொடுத்ததுன்னு இவனுக்கு புரியலையே, இவனை எப்படி புரிய வைக்கிறது? இவன்கிட்ட பேசுனா இனிமே புண்ணியம் கிடையாது. இவனுடைய ஆணவமும் அவன் மலங்கள் தான், உன் மலங்கள் அவனுக்கு ரொம்ப பெருசாரு. நேரம் அவரை போய் அவனுக்கு அரண்மனையை வந்து கிளம்பிட்டார். எங்க வர்றாரு, நேர கௌண்டின்ய மகர்ஷி ஆசிரமத்துக்கு வர்றாரு. கௌண்டின்ய மகர்ஷி அருமையா விநாயகர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அவரு விநாயகர் வழிபட்டு இருக்காரு. அவர் இவரை பார்த்தவனே ஆசனம் கொடுத்து அமர செய்து இவருக்கு உபசரிக்கிறாரு கௌண்டின்ய மகர்ஷி. அவருக்கு இவருடைய அருமை தெரியுது. உட்காந்து எல்லாம் அருமையா அவருக்கு உபசரிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சவனே இவர் நேர விநாயகர் பெருமான் அவருடைய விநாயகர் பெருமானை பார்த்து, விநாயகர் பெருமானே, இந்த ஜனக மகாராஜனுக்கு எல்லாம் அவனால வந்ததுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி நீ அவனுக்கு புத்தி சொல்லுவியோ, அவனை எப்படி நீ உன்னுடைய வழிக்கு கொண்டு வருவியோ, நீ கொண்டு வா விண்ணப்பம் பண்ண. அதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. மணிவாசக பெருமான் சொன்ன மாதிரி சாமிகிட்ட கேட்டா போதுங்க. அன்பு ஒண்ணத்தை அவர் எதிர்பார்க்காரு. அன்போட நீங்க போய் ஒரு நிமிஷம் அழுதால் உன்னை பெறலாமே இருக்காரு. அவர் முன்னாடி போய் ஒரு செகண்ட் நீங்க அழுது அவரை கும்பிட்டு வாங்க, நல்லாவ நம்ம நினைச்சதாலே நமக்கு நடக்கும். அது மாதிரி இவர் நாரத மகர்ஷி போய் அந்த விநாயக பெருமானை வேண்டுறாரு. விநாயகனே விண்ணிற்கும் நான் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து கபில தேவநாயனார் பதினோராம் திருமலை சொல்ற மாதிரி விநாயக பெருமான் எங்க வென இருக்கோ அது அறுக்க வர்றாரு. விநாயகனே வெப்பினையை வேற அறுக்க வல்லான். ஜனக மகாராஜனுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்கு அவர் நேரம் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். வர சொல்றாரு நாரத மகர்ஷி போய் வருத்தப்பட்டு, சாமினி அருளா சனகத்து இரும் பூமி ஆட்சியோ போக்கரு செல்வமும் தோமிலாமை தொகுத்தனை முத்தியில் சாமி என்றோ கரையப்பட்டானரோ. உடனே நேரம் வராரு. எப்படி வராரு, எங்க நாயகன் இன்னருள் செய்திட அங்கோர் அந்தனாம் என குட்டனோய். விநாயக பெருமான் எப்படி வராரு, அந்தன வடிவத்துல வராரு. அந்த நாவடிவத்துல சாதாரணமாவா வராரு, அப்படியே கை காலெல்லாம் புஷ்ட நோய், தொழு நோய்,
அந்த தொழு நோயோட முதிய வயதான அந்தன வீடர்ல சாப்பிட்டு ஒரு மாசம் இருக்கும் போல அப்படி ஒரு தோற்றத்துல வர விநாயகர் பெருமாள். தங்கு மெய்கொடு சார்ந்து சனகன் வாழ் துங்க கோயில் துவாரம் நடுத்தனன் நேர வந்து அந்த ஜனக மகாராஜனுடைய மாளிகை வாசல்ல வந்து நிக்கிறார். சங்கநிதி பத்மநிதி இரண்டும் தந்து வானாழ தருவரேனும் மங்குவா தரணியொடு வானாழ தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுது தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுளரும் புலையரேனும் அங்கமெல்லாம் தொழுநோயோட வந்தாலும் அவரு கீழே பிறந்திருந்தாலும் எனக்கு யார வணங்குவார் கங்கை வா சரை கறந்தார் காண்பராகில் அவர் கண்டி நாம் வணங்கும் கடவுடாரே அப்படி அப்பா சுவாமிகள் சொன்ன மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படியே அந்த தொழுநோயோட வரும்போது விநாயகர் பெருமாள் நேர அந்த தொழுநோய் வடிவத்தை எடுத்துட்டு வந்துட்டாருங்க. விநாயகர் அஷ்டகத்துல உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவனோ உலகீர் பிறங்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன் உலகம் புரியும் வினை பயனை உலகத்துல நம்ம பண்ற வினை பயனை அடுத்தது பாருங்க செல்வ விநாயகர் பெருமாள் நாளைக்கு அப்படியே ஜெகஜோதி அவர்வார் பாருங்க. உலகம் புரியும் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைகன் யவனந்த உலக முதலை கணபதியை உமந்து சரணம் நடைகின்றோம் நம பார்வதி பதையே அரகர மகா. நேர வாராரு காவலாளிகள்லாம் பாக்குறாங்க ஆஹா இவ்வளவு நம்ம இந்த மிதிலாபுரி நகரத்துல நம்ம ஜனக மகாராஜா இவ்வளவு அரசாட்சி பண்ணிட்டு வரும்போது எங்கேயுமே ஏழை பாதை கஷ்டப்பட்டவங்களே கிடையாது இவரோ பார்த்தா பசியில ரொம்ப வயசானவரா தொழுநோய் கொண்ட வடிவத்தோட இந்த ரூபத்துல வந்திருக்காரே அப்படின்னு அவங்க காவலாளிகளுக்கே பார்த்தோன்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நேர போய் ஜனக மகாராஜர் போய் சொல்றாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் வரச்சல் ஏன்னா அவருடைய ஆணவத்தை சொல்றான் ஆஹா நம்ம நாட்டுல இப்படி யாரும் மட்டும் இறக்க கூடாது அவங்க மதிப்பு கொடுத்து சொல்லல நம்ம நாட்டுல இப்படி வராளா அந்தாலும் சீக்கிரம் வயிறு சாப்பாடு போட்டு நடுமணி அனுப்பு அப்படிங்கிற எண்ணத்துல அவன் சொல்றான். நேரம் என்ன பண்றாரு அவரு மகனை கூப்பிடுறாரு இளவரசர் கொற்ற வெண்குடை நீலரில் குவளையம் புறப்போர் பெற்ற தன்னுடைய மைந்தனை பெற்றினார் தூவி உற்ற இப்பளவர்க்கு உருவசி முழுதொழிய சில பேர் சாப்பாடு போட்டா அறமுறையா சாப்பாடு போடுவாங்க சாப்பிடுறவங்க வெக்கப்படுத்த அறமுறையா சாப்பிடுவாங்க. அவர் அப்படி சொல்ற உருவசி முழுது ஒழிய பசியை ஒழுங்க ஒழிக்கணும் அவர் ரொம்ப பட்டினியா வந்திருக்காரு எத்தனை மாசம் சாப்பிடாம கடந்தாரோ அதனால உருவசி முழுதொழிய முற்றுமின் சுவை அடிசிகள் முறையினா நம்ம வேற வேண்டாதால் வாசல்ல பிச்சைக்கார யாராவது வந்தாங்க நம்ம வீட்டுல இருக்கிற பழைய கறி எத்தனை பத்து நாளைக்கு மேல ஊசின கறியை கூட கொண்டு போடுறோம் அது பெரிய தப்புங்க. நம்ம என்ன சாப்பிடமோ அதுல கொஞ்சமாவது போடலாம் தான் அப்படி அதான் அந்த ஜனக மகாராஜ அதையாவது ஒழுங்கா செஞ்சாரு முற்றுமின் சுவை அடிசிகள் முறையின் நீகின்றான் மகாராஜா இளவரசனை கூப்பிட்டு நீ ஒழுங்கா நல்ல சாப்பாடை போட்டு அனுப்பா அவருக்கு அவர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டாரு. உடனே நேரம் அவரும் இளவரசர் வந்து வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு அரண்மனையில எப்படி பெருமாள் குறுத்து வாழையின் எட்டிலை இரண்டிலை கூட்டி நம்ம கல்யாணத்தை கல்யாணம் அன்னைக்கு மட்டும் மாப்பிள்ளைக்கு எட்டு இலை போடுவோம் மத்த நாள் ரெண்டு இலையெல்லாம் போட்டு சாப்பிடறதுலாம் கிடையாது ஒரு இலக்கே விலைவாசி ஒரு ஒரு கூட்டி இலை பத்து ரூபா போகுது எப்படி ரெண்டு இலை போட்டு சாப்பிடுறது. குறுத்து வாழையின் எட்டிலை இரண்டிலை கூட்டி திருத்து தீசுவை அடிசிகள் இடமர செழித்து பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த பதார்த்தங்கள் காய்கறியை வைக்கணுமோ அந்தந்த இடத்துல அப்படி வைங்க அப்படின்னு சொல்றாரு. கருத்தனே இனி அடிசில் கைதொடு என கரைந்து விருத்தமாகிய விசையின் வீசிய இளங்கோ அவர் என்ன பண்ணார் இளவரசர் சாப்பாடை வச்சவனே பக்கத்துல இருந்து அப்படியே வீசல சாமி சாப்பிட சாப்பிடும் நல்ல வயிறார சாப்பிடும் அப்படிங்கிறார் இளவரசர் அவரை பார்த்து சரிப்பா சாப்பிடுறேன். இட்ட பல்வகை உண்டியும் இறைவநீர் வளைத்து தொட்டனன் விழி கண்டில சூழ்ந்திருந்தவர்கள் அவர் நம்மள மாதிரி சாப்பிடுறதுக்காக வந்திருக்காரு இல்ல ஒரு உலகத்தே வயிற்றுக்கு வந்தவர இந்த சாப்பாட்டுக்காக அவருக்காரு கிடையாது அவர் என்ன பண்ணாரு அப்படி பார்த்த உடனே தொட்ட உடனே அந்த சாப்பாடு போல அப்படியே காணாம சட்டு அங்கரம் தாங்கிய மலையரை நோக்கி அட்ட யாவையும் இடும் என்றான் அரசிலன் குமரன். நேரம் என்ன பண்ணாரு இளவரசர் எல்லா மனப்பள்ளியில என்னென்ன சமயக்காரர்கள் என்னென்ன பதார்த்தங்கள் அப்புறம் கொண்டு போடுவாங்க சாமி அப்படின்ட்டு எல்லாம் அங்க செஞ்சு வச்சிருக்க அத்தனை அரண்மனையில எத்தனை காவலாளிகள் இரவலாளிகள் எல்லாரும் செஞ்சிருப்பாங்களோ அத்தனையும் உனக்கு போட்டாச்சு. அடுத்த செகண்ட் அவ்வளவு சாப்பிட்டாச்சு என்னடா அம்மா போச்சு இது அவ்வளவு காணமே என்ன செய்யன்னு தெரியலையேன்ட்டு அவர் யோசிக்கிறாரு.
சரி நாட்டுல அத்தனை சொல்லி விடுங்க, நாட்டுல உள்ள காய்கறி பண்டா பதார்த்தம் யாராலும் என்ன செஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் கொண்டு வா. அடுத்த செகண்ட் ராஜஸ்தான் கொண்டு வரணுமே, அவளும் வந்தாள். அதுவும் அடுத்த நிமிஷம்தான் மாயமாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு, ஒண்ணும் பண்ண முடியல. நேர அண்ணனை கூப்பிட்டாரு, எல்லா பதார்த்தங்களும் இருக்கு, அந்த ரூமை திறந்து விட்டு நீ இதை ஃபுல்லா சாப்பிட்டு போறோம். முந்திரி பருப்பு மூட மண்டவெல்லாம் எல்லாம் இட்லி கீழி எல்லாம் அப்படியே அப்படியே போய் காணாம போயிரு, மாயமா போயிருது. அவர் சாப்பிட்டாரு நினைச்சுக்காதீங்க, அப்படியே எல்லாம் மாயமா போயிரு. ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஆஹா, இனிமே எல்லாரும் ஒரு அதிசயத்தை பாக்குற மாதிரி இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இனிமே இவருக்கு சாப்பாடு போடுறது நம்மளால முடியாது, இளவரசன் திகைச்சிட்டாரு. எனக்கு உலகம் உலகம் ஈண்டிரும் பொருள் அனைத்தும் பல்லுயிர்களும் அந்த ஏற்றினால் நினைக்கும் முன் தரந்திடும் நிமலன் யாவையும். நினைக்கும் முன் நம்ம நினைக்கும் போது நம்மளை கரகர் பாருங்க, நினைக்கும் முன் தரந்திடும் நிமலன் யாவையும் கனைக்கும் முன் கடலிதான் தான உண்டனன். அப்படியே அவர் நினைக்கிறப்ப டாக்கன் அடுத்த செகண்ட் மாயமா போயிருது. கண்டவர் வெறுவினர் எல்லாரும் பயந்துட்டாங்க, இவர் என்ன இப்படி சாப்பிடுறாரு அப்படி பக்க பக்கம் எல்லாரும் ஆளாரு நம்மையும் கொண்டு வாய் மடுக்கும் இக்கூட்ட நோயனன் என்றும் இறையில் போயினார். எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆளுக்கு எட்டு தசைக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவர் நம்மளே எடுத்து சாப்பிடுவாரு. எல்லாரும் எல்லா தசைக்கும் பறந்து ஓடிடுவோம். பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் பயப்படுறாங்க, பக்கத்துல நிக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளவு உள்ள சாப்பிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ண முடியும் பார்த்தாரு. மத்தவங்க சொல்றாங்க, அவங்க காவல் பண்றவங்க அரசன் மாநில இருக்க ஓட முடியாத மக்கள் போயிடலாம், அவங்க எல்லாம் அரண்டு போயிட்டு அண்டனோ அசுரனோ அரக்கனோ. ஆஹா, இது சாதாரண ஆளுப்பா, ஏதோ அண்டன் அசுரன் மாதிரி இருக்கான். அரக்கனோ உளமெண்டிய பூதனோ வேறுமோ இவன் மண்டகு மானிடனா. இவ்வகை இவன் நிச்சயமா மனுஷனே கிடையாது. உண்டில எனமை சோர்ந்து நின்றதே, அப்படியே அரண்மனையே சோர்ந்த மாதிரி சோர்ந்து போயிடுச்சு. இனிமே இவருக்கு சாப்பாடு கூட நம்மளால முடியாது. நேரம் போய் அப்பாட்ட போய் சொல்லிருங்க, ராஜாட்ட போய் ஜனக மகாராஜா சொல்லிருங்க சொல்லிட்டு நேரம் இளவரசர் அனுப்பிட்டாரு. அவரு வந்து பார்த்தார். பார்த்த உடனே அவரு என்னடா போச்சு, நம்ம அரண்மனைக்கு வந்து நம்ம கிட்ட சாப்பிட்டு இப்படி ஒண்ணுமே பசி அடங்கலன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரா, இவருக்கு எப்படி சாப்பாடு போடுறது. அரசனுக்கு அப்பதான் சிறு கவலை வரும். இவ்வளவு நாள் நான் தான் பிரம்மம் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன், நானே எல்லாரையும் பார்க்கறேன், எனக்கு தான் எல்லாம் முடியுங்கிற அகந்தையில அழைச்சவனுக்கு அப்பதான் முதல்ல ஒரு பயம். வேறு நீ செய்வதன் வேற என்ன செய்ய முடியும், விரையான் மொழி கூறிய அந்தனன் வெளி கொள்ள செய்வதோ. எப்படி பிளான் பாருங்க, இவருக்கு எப்படி இனிமே வெளியே தெரியல வீட்டை விட்டு. ஐயா சொன்ன மாதிரி வேண்டாதவங்க வந்தா ஒரு மூஞ்சி, வேணாதவங்க வந்தா ஒரு மூஞ்சி வச்சிருப்போம்னு சொல்றாங்க. அது மாதிரி இவருக்கு எப்படி இனி வேண்டாதவராயிட்டாரு, இவருக்கு எப்படி இப்ப வெளியே தள்ள முடியும். யோசிக்கிறாரு மன்னன், வந்துட்டாரு நேரா. அவர் யாருக்கு பயப்படணும், பயப்பட மாட்டாரு. செய்வது எவ்வாறன சனகனாம் அரசன் ஆய்ந்துடா தெரிய மொழிகளால் செப்பன் மேகினான். மனசதிக்க அதை பத்தி நம்ம தான் ராஜாவாயாச்சே, இவர் என்ன பயப்படணும், நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு நேரம் வந்து மறையவன் மண்ணிடை வலிய நாமல. இந்த உலகத்தே நீதாப்பா வலியவனா இருப்ப போல, சாப்பிட்டத வச்சு சொல்றாரு. நிறையுணவாகும் இது வான் எனக்கு நேர்ந்துளே, உரை பொருள் அனைத்தையும் உவந்து நல்கினேன். என்னுடைய பொருள் அனைத்தையும் உனக்கே கொடுத்துட்டேன். உரையிலே நிரப்பவ பாக்கி கூடன்றா, இனிமே உனக்கு வயிறார யார் சாப்பிடுவாங்களோ அவங்க வீட்டுக்கே நீ போயிட்டு இடத்த காலி பண்ணிடுற. ஜனக மகாராஜ் எவ்வளவு பெரிய ஆளு, நானே பிரம்மம், என்னாலதான் இந்த உலகமே நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கு ஜனக மகாராஜா. உடனே நீ வெளியே போய் உனக்கு யார் நிறைய கொடுப்பாங்களோ, உன்னுடைய வயிற்று பசி அடக்குவாங்களோ அவங்கள பார்த்து நீ போய் கொண்டார். என்றும் சனைய ஜனகனை இணைய நோக்குவு ஒன்று மறைத்தவ அச்சுமுகன் கூறுவான். ஓம் சுமுக விநாயகரே நமக, நம்ம விநாயக புராணத்துல 56 விநாயகர்கள் சொல்லுவோம். அந்த அது மாதிரி அழகா அவர் அண்ணனுக்கு ஓம் என்றும் சனகனை இணைய நோக்குவு ஒன்று மறைத்தவ அச்சுமுகன் கூறுவான். நன்று நன்று உன் செயல் நாட்டில் உள்ளவர். ரொம்ப நல்லா இருக்குப்பா அவனோட செயல். ஒரு பசி அடக்கிறதுக்கு ஒன்னால முடியல, நீ எல்லாம் ஒரு ராஜான் பேசிக்கிற, இதுல நீ ஒரு பெரிய பிரம்மான் பேசிக்கிற. பிரம்மான் அவனுக்கு என்ன நடக்கும் தெரியுமா, மன்ற மன்னவ நீ வள்ளல் என்றனர். உன்னைய பார்த்து வள்ளல் வேற சொல்றாங்க. சேத்துகால் பெருமான் இளையார் குடிமாறனாயினார் சரித்திரத்துல அந்த அம்மாவாசை இருட்டுல அந்த மழை பெய்யுற நேரத்துல தான் சாப்பிடாட்டாலும் அடியார் பெருமக்கள் வந்திருக்கும் போது, அடியார் வந்திருக்கும் போது அவரு தான் சாப்பிடாட்டாலும் அந்த பசி அந்த இத பசியவோ அந்த இருட்டையோ அந்த மழையையோ பொருட்படுத்தாம
அருமையா அந்த நான் தண்ணிக்குள்ள இருந்த எண்ணெய் தூக்கி வறுத்து அந்த கூரையை ஒடிச்சு நெருப்பு வச்சு கீரையா அறுசுவை பதார்த்தங்களோட செஞ்சு அந்த மாதிரி சாப்பாடு போட்டார். அவர் தான் என் வள்ளல் சேர்க்கிறாருமா சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட வள்ளல் எங்க, நீ எங்க? அவ்வளவுதான். மெய்ப்படு வள்ள நீ என்று மேவுவன் பொய் பசிகளை தர புகுந்துனேன் வயிற்று எய்ப்புறு பசியினை எரி நெய் தூவி அங்கு உயிர்ப்புணர்பதம் நீந்து ஓங்க செய்தனே. நீ என்ன பண்ற, எரியில நெருப்புல எண்ணெய் குளிக்கிற மாதிரி எனக்கு ஏகப்பட்ட பசியில வந்த, இன்னும் கொஞ்சம் என்னோட பசி நெய் இங்க போனவன் நெய் தூக்கி ஊத்துற மாதிரி ஊத்திட்டப்பா, எனக்கு பசி இன்னும் தாங்கவே இல்லை, என்னால முடியாது, என்ன செய்யறதுனே தெரியலையே. பொருள் எல்லாம் கொடுத்துடேன் என்றும் ஓனகம் தருகுவார் இதை இனி சார்ந்த என்று நீ இனிமே எனக்கு உனக்கு யார் சாப்பாடு போனவங்களோ அங்க போட்டி சொல்லிட்டீங்க. ஒரு விலை வாய்மையும் உயர்த்த வல்லதோர் பிரமணியேன் வந்த என் பசியை நீக்கா இல்லைவோ என்ப இல்லை அதற்கு இடமில்லாம அல்லலு சுழையும் நீயோ அரும்பெரும் பிரம்மமாவாய். ஒரு இல்லைன்னு சொல்லி போக சொன்னப்புற நீயாப்பா ஒரு பெரிய பிரம்மமாவ அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே நேரம் என்ன பண்ணாரு, இனிமே இவட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நேர எந்திரிச்சு வந்துட்டாரு. வெளியே வந்துட்டாரு அந்த தந்தனை, வெளியே வந்து நேர அந்த வீதியில வந்து திரிசிரசு திரிசிரசுங்கிற ஒரு அந்த அவர் அவருக்கு அந்த அம்மா பேர் விரோசனை. நேரம் அவங்க வீட்டுக்கு வர்றாரு. எப்படி வர்றாரு, அவங்க ரெண்டு பேரும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் அவர் கபில தேவி நாயனார் சொல்ல மாதிரி, என்னை நினைந்த அடிமை கொண்டு என் இடகெடுத்து தன்னை நினைய தருகின்றான். அவரு இவரை நினைச்சிட்டு இருக்காரு, விநாயகர் பெருமான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு, இவரு அவரை நினைச்சு வர்றாரு. தன்னை நினைய தருகின்றான் உன்னை விரசு மகிழ் சோலை வியன்னாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்தி முகத்தான் நம பார்வதி பதையே அரகர மகா. அப்படி நேர வீதியில் புகுந்த நாதன் வீதியில் இறங்கி என்ன பண்ணது, வியன்பதி அதனில் வாழ்வான். அந்த ஊர்ல வாழ்ற தீதரு மறைவனாளன் திருசிரசு என்னும் பேரான் மேதகு கற்பினில்லாள் விரோசனை என்பாள் என்ன ஆதரு வறுமை மிக்கான் அவன்மனை கடித்து சென்றான். அவருக்கு ரொம்ப பசி, அதனால வேகமா போறாராம். அவன்மனை கடித்து சென்றான். கட்சியை போய் எப்படி அருமையா சொல்றாரு, அவன்மனை கடித்து வேகமா போறாரு சாப்பாடு பசி தாங்க முடியாம. அப்படித்தான் மணிவாசக பெருமான் சொல்வாரு, நானேவோ தவம் செய்தேன் தானே வந்து அருள் செய்தான் சொன்ன மாதிரி இவர் இங்க தவம் விநாயகர் பெருமான பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவர் தானே போய் அந்த அருளை கொடுத்துருக்கு. இவர் போயிட்டாரு அவர் வீடு தேடி. நல்குறவுடையான் தன்னை நம்பிரான் நோக்கி செல்வம் பல்கிய சனகனில்லே சனகனில்லே பறந்ததென்னான் என்பான் மல்கிய பசியு சற்று மாற்றினன் முற்றும் மாற்றி செல்குவான் என்பால் வந்தேன் என சிறு நகையிற் சொன்னான். போனவன என்ன சொல்றாரு, சாமியே வாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க. எப்படி கைகளும் தலை நீதேற கண்ணில் ஆனந்த வெள்ளா சேகரமா சொல்லுவாரு. அப்படி வரவேற்கிறாங்க அவங்க. வரவேற்று அவரை உள்ள கூப்பிட்டவனே இவர் சொல்றாரு, சாமி உட்காருங்கன்னு ஆசனம்லாம் கொடுத்து உட்கார சொல்றாங்க. அப்பா நான் ஜனகனுடைய அரண்மனைக்கு போயிட்டு வந்தேன், அவர் என்ன பண்ணிட்டாரு என்னோட பசிய கொஞ்சமா மாத்திருக்காரு, சற்று மாற்றினார் முன்னிட்ட வந்து முற்றுமா மாற்றி செல்ல போறேன். நீ முழுசு எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுவாரு நம்பிக்கையில உன்ட்ட வந்து கேட்பான். முற்று மாற்றி செல்குவான் நின்பால் வந்தேன் என சிறு நகையை சொன்னா. சும்மா சொல்ல அப்படி சிரிச்சுக்கே சொல்றாரு சாமி. அப்படியா சாமி வளம்பையில் பெரியதாக அடுத்திடும் தோறும் இல்லா உளம்பையில் இல்லித்தூதை அகத்தினால் ஒளியும் கொள்ளோ. அந்த அம்மா சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, அண்ணனே அந்த அம்மா வந்து அப்படியே இன்று ஒன்றும் நன்னிற்றில்லை
கடந்த நாள் யாத்திரை பண்ணா எங்களுக்கு கிடைச்சது, ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இருந்தாலும் வந்து அந்த சும்மா விடக்கூடாது. இருந்தாலும் விநாயகர் பெருமானுக்கு பூஜை பண்ணது இங்கே ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. என்னது? பண்ணவன் பூசையாற்றி பாசு அருகொன்று நின்ற விநாயகர் பெருமானுக்கு பூஜை பண்ண ஒரு அருகம் புள்ளி எங்கிட்ட இருக்கு சாமி. என்னொரும் பொருள் வேறொன்றும் எங்கள் வாழ் இல்லை என்றால் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாதுபட்டு ஆகு கூற வரதனும் மகிழ்ந்து சொல்வார். வரத விநாயகர் அவர் பேரை பாருங்க எப்படி கேட்டார். அந்த சொல்றதுக்கெல்லாம் விநாயகர் பெருமான் பேரு. வரதனும் மகிழ்ந்து சொல்வார்.